குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கோபம் என்பது அது சுபாவம் கிடையாது, மாபெரும் கொடிய நோய். கோபம் என்பது நோய் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் தயவு செய்து பொறுமையாக கவனிங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை புத்திசாலியாக காமிச்சுக்கணும், நான் ஒரு பில்டப்பான ஆள், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றக்கா நான் சத்தியமாக பேசலை. அந்த மாதிரி நான் பேசுகிற மாதிரி இருந்தால் பல விஷயங்களை இப்படி நான் ஓப்பனாக யூடியூப்பில் பேச மாட்டேன் நான். ஆனால் அது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதே. நல்லா கவனிங்க, கோபம் ஏன் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் அப்படின்னா, மித்ரசிவா குருஜி, மித்ரசிவா அவர்கள் அல்கமியில் இருக்கிறவர், சூப்பராக ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார். ஏன் ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் கோபப்படும் போது நல்லா உங்களை நீங்கள் கவனிங்க, ஒரு நெருப்பை எடுத்து அடுத்தவன் மேலே எரியறீங்க, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் தானே அது, கரெக்டு தானே, 100% கரெக்டு தான் ஐயா சொல்கிறது. எப்படி அந்த குருஜி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு, கோவப்படுறதுன்றது அவ்வளோ எரிஞ்சு விழுறீங்க ஒருத்தங்க மேலே, அதனால எவ்வளோ மனக்காயப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க. அவங்க என்ன ஆகுறாங்கன்றத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை, கோவப்பட்டே ஆகணும். சில நேரத்தில் நியாயமான கோபம் என்பது வேறு, தட் இஸ் அ ஹெல்த்தி திங். ஆனால் கோபம் எப்போ உங்களுக்கு அடிக்கடி ஹேபிட்டாக மாறுதோ, கோபத்தின் மறு உருவமாகவே இருப்பீங்க நீங்கள், அந்த கோபம் ரொம்ப ரொம்ப கொடிய நோய். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவைப்படக்கூடிய இடத்தில் படக்கூடிய கோபத்தை பற்றி நான் பேசவே இல்லை, அது அவசியமானது, அதை விட்டுருங்க, ஆனால் அந்த கேட்டகரி பீப்புளுக்குள்ளேயே வரலை. ஆனால் கோபமே அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு அவங்க கேரக்டரை வந்து ஒத்துக்கவும் முடியாமல், நான் கோவப்படுறேன்னா அப்படின்றதுக்கே கோவப்படுவாங்க முதல்ல. அதான் மித்ரசிவா குருஜி என்ன சொல்லுவார்னா, சூப்பராக சொல்லுவார், நீங்கள் கோவத்தை எடுத்து ஒருத்தங்க மேலே நீங்கள் செலுத்துறீங்கனாவே, முதல்ல ஒரு நெருப்பு கங்கு எடுத்து அடுத்தவங்க மேலே வீசுகிற மாதிரி. ஆனால் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, அந்த நெருப்பு கங்கு, அந்த நெருப்பு இன்னொரு மனிதனை போய் தாக்குவதற்கு முன்னால் முதலில் அது உங்களை தாக்குகிறது அப்படிங்கிறார். சூப்பரான வார்த்தை. ஏன்னா அந்த நெருப்பு கங்கை எடுக்கும் போதே முதல்ல உங்கள் கை தானுங்க சுடுது, என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா, அதை எரியும் உள்ள அப்படியே கொதிச்சு எரியும். அதை நீங்கள் நோட் பண்ணாமல் அடுத்தவ மேலே வீசிட்டுன்ற சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மிக 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 முட்டாள்தனமான ஒரு விஷயம் கோபம் என்பது. ஏன் இன்னும் கொடிய நோயின்னு சொல்கிறேன்னா, கோபத்தை சார்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை பின்னாடியே வந்துடுங்க. கோபப்படும் போது உங்களோட தண்ணியில் இழப்பீங்க. ஒருத்தன் ஃபோக்கஸ்டாக விழிப்புணர்வு நிலையில் என்ன பேசுகிறான்றதை கவனித்து பேசினா அப்படின்னா, அந்த மொத்த சூழ்நிலையை அவன் கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கிடச்சிரும். ஆனால் இஷ்டத்துக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். கோவப்படாமல் நீ கோவப்படாமல் நல்லா கவனிக்க வாய்ப்பு இல்லை. இந்த மேட்ரு நல்லா கவனிங்க. கோவப்படுறவங்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன், வார்த்தையை ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஐயோ அது பேசியிருக்க வேணாமே. இந்த புரிதல் கோவப்படும் போது வரவே வராது. ஏன் வராது, கொதிக்கும் தண்ணீரில் எப்படி உங்கள் முகத்தை பார்க்க முடியாதோ அதே போன்று கொதிக்கும் கோபத்தில் உங்களால் உண்மையை பார்க்கவே முடியாது, பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லா வகையான பொக்கிஷங்களையும் நான் சொல்கிறேன். இந்த கோவப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா பஞ்சாயத்தும் வந்துடும். முதல்ல உங்களுக்கு உடல் லெவலில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் வந்ததுனாவே படபடப்பு டென்ஷன் வந்துடும். இது வந்துருச்சுனாவே உடலில் அந்த பிபி ப்ரெஷரு, சுகர் பிரச்சனை, மற்ற கன்றாவி எல்லா கன்றாவையும் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோபம் வந்துருச்சுன்னா அடுத்து சமுதாயம் சார்ந்து உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணப்படும். உங்களை வச்சு செய்வாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி சிரித்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிம்பாங்க, உங்களே அறியாமல் கோவம் வரும். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப மோசமானவம்பாங்க. இந்த விஷயம்லாம் உங்கள் காதுக்கு தெரிய வந்ததுன்னா அன்றைக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிக்கும். அப்போ என்ன, அந்த இடத்துல உண்மை என்பதே இருக்கவே இருக்காது. கோபம் உங்களுக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். குறிப்பாக யோக சாதனத்தில் ஈடுபடக்கூடிய, யோகத்தில் இருக்கக்கூடிய, மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய யோகிகளும் ஆன்மீகவாதிகளும் ஆன்ம சாதகர்களும் நிச்சயமாக கோபத்தை படவே கூடாது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம கோபம் வந்து மனிதர்களை பாதிக்கும் அப்படின்னு. ரெண்டாவது மனிதர்களை பாதிக்கிற செகண்ட் தான், முதல்ல அந்த கோபம் நம்மளையே பாதிக்கும், நம்மளால் அடுத்தடுத்த சித்திகளை பெற முடியாது. ஏன் சித்திகளை பெற முடியாது, கோபம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கோபம், இட்ஸ் சேஃப் பிளே. பாம்பு வந்து எப்பயுமே சும்மாவே இருந்ததுன்னு வைங்கள, பாம்புக்கு மேலே இருக்கக்கூடிய மரியாதையே போயிடும். பாம்பை வருவாங்க, ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது, கலியுகம் இல்லையா, பாம்பு அப்புறம் எட்டி தூக்கி போடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, கடைசியில் பாம்பை கொன்றுவாங்க. அப்போ என்ன பண்ணும், பாம்பு கொத்தி ஒரு உயிரை கொல்ல தான் கூடாதே தவிர, அப்பப்போ தேவைப்படக்கூடிய நேரம் எது என்று தெரிந்து தன்னுடைய சீர் எழக்கூடிய குணத்தை விட்டுறக்கூடாது. அப்போ சீர் எழுந்தால் தான் அந்த ஒரு பயம்ன்றது அவங்களுக்கு இருக்கும். அது எதுக்குன்னா,
அவங்களும் அவங்களோட தன்னிலை தவறாம இருப்பாங்க. ஓ நம்ம கரெக்டா இருக்கணும்ன்ற எண்ணத்துல இருப்பாங்க. நம்மளும் ஈகோ ஆணவம் அகம்பாவம் இல்லாம நம்மளும் நம்மளோட வளர்ச்சிக்கு அந்த கோபம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேஃபா இருக்க முடியும். ரொம்ப எதுவுமே பண்ணாம இருந்துட்டாலும் பிரச்சனை, எதுவும் பண்ணிட்டாலும் பிரச்சனை. உடனே நீங்க கேட்கலாம், மகான்களுக்கெல்லாம் கோபமே வராது, ஞானிகளுக்கு கோபம் வராதான்னு ஒரு தனி டாபிக் பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. அது டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். பல மகான்களுக்கு கோபம் வந்திருக்கு, ரமண மகரிஷி அவர்களுக்கும் கோபம் வந்திருக்கு. ஒரு தடவை அவரோட ஆசிரமத்தில் இருக்கிறப்போ, அது வேண்டாம் அது ஒரு டீப்பான அரசியலுக்குள்ளே போகும், அந்த டீப்பான அரசியலுக்குள்ளே போகும்ல பேஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் வேற ஒரு அரசியல் ஒன்று கிரியேட் ஆகி ஒரு கட்டத்தில் ரமண மகரிஷி எந்திரிச்சு கோச்சுட்டு போயிட்டார். அவர், நீ இப்படியே இருந்தீங்கன்னா இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க நீங்கள், நான் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கோச்சுட்டு கோவத்தில் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த சீடர்கள்லாம் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறீங்க. பாருங்கள், 24 hours கூட இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் அவருடைய டிவோட்டிஸ்க்குமே அந்த ஆணவம் அகம்பாவம் அந்த அறியாமைன்றது இருக்குது. காயப்படுத்திடுறாங்க மகான்களை, கோவப்படுற மாதிரி நடத்திடுறாங்க. அப்போ என்ன, எப்பேற்பட்ட மகான்களுக்கும் கோபம் வரும், ஆனால் அது பாதிக்காது மற்றவங்களை. ஆனால் ஒரு மனிதனுக்கு அந்த கோபம் வந்துருச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தடுத்த கட்டம் போயிடும். போய் டாப்பில் தட்டி தூக்கிடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே சீரழிச்சிடும், ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. கோபம் என்பது ஒரு கொடிய நோய். உங்கள் கேரக்டர் அழிக்கும், உங்கள் நிம்மதி அழிக்கும், உங்கள் நற்பெயர்களை அழிக்கும், உங்கள் பரவச நிலையை அழிக்கும், உங்கள் சந்தோஷத்தை அழிக்கும், உங்களுடைய குடும்பத்தை அழிக்கும், எல்லாத்தையும் அழித்து நிர்மூலமாகிவிடும். கோபம் என்பது அப்பேற்பட்ட கொடிய நோய். அதனால் தயவு கூர்ந்து கோபத்தை எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்ற அந்த பக்குவத்துக்கு முதல்ல வாங்க. கோபத்தை அடக்க முடியாது, கோபத்தை அடக்குனீங்கன்னா மறுபடி பீறிக்கிட்டு தான் வரும். அப்போ கோபத்தை அடக்கணும்னா என்ன பண்ணணும், கோபம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மனம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே நிலை பெற்றுவிடும். கோபம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், கோபம் என்பது கொடிய நோய், அதை கையால் கற்றுக்கொள்ளுங்கள். அடக்கி வைத்தீர்கள் என்றால் பீறிக்கொண்டு எழும், புரிந்து கொள்ள நினையுங்கள், கோபம் அடங்கிவிடும். இவ்வளோதாங்க கான்செப்ட்.